இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சைக்ளிக் குரூப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் சைக்ளிக் குரூப்னா ஒரு குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஒரு சிங்கிள் எலமெண்ட் ஜெனரேட் பண்ண ஜெனரேட் பண்ணிச்சுன்னா அந்த குரூப்பை நான் சொல்லுவோம்னா சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதாமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இண்டிஜஸ் பாசிட்டிவ் இண்டிஜஸ் எடுத்துக்கோங்க இஸ்ஆட் ப்ளஸ் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது இதில் என்னென்ன இருக்கும்னா ஒன் டூ த்ரீ அப் டூ இன்ஃபனட் வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த பாசிட்டிவ் இன்டிஜஸ்ஸில் எது ஜெனரேட்டார்னா ஒன்று தான் ஜெனரேட்டார் இப்போ இதை ஒன்றுன்னு எழுதலாம் இந்த டூ என்ன பண்ணலான்னா ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம் த்ரீ எப்படி இல்லைன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி எல்லா எலமெண்ட்டையும் என்ன பண்ணலான்னா ஒன்னாலேயே எழுத முடியும் நம்மளால் ஓகேவா ஸோ ஒன்று தான் வந்துனது ஜெனரேட்டார் ஒன்று இதை சிம்பிளிஃபைடாக எப்படி இல்லைன்னா ஒன் ஒன் ஸ்கொயர் ஒன் க்யூப் கமா எக்ஸெட்ரா அதனால் சார் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ டூ வராது ஒன்று தானே வரும் அப்படின்னு நீங்கள் கொஷின் பண்ணலாம் ஆனால் அல்ஜிப்ராவில் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ ஒன் கிடையாது டூ தான் அது எப்படின்னு கேட்குறீங்களா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏ ஸ்கொயர்னா என்னது அது ஏ ஸ்டார் ஏ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா இங் ஸ்டார்ன்றது ஆப்ரேட்டார் இங்கே ஆப்ரேட்டார்ன்றது நம்ம ப்ளஸ்ஸு தான் எடுத்துருக்கோம் அப்போது ஏ ஸ்கொயர் இக்குவல்ட்டு அது ஏ ப்ளஸ் ஏ ஓகேங்களா அப்போது ஒன் ஸ்கொயர்னால் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் கியூப்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஓகேவா ஸோ ஒரு எலமெண்ட்டை வச்சு எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னா தட் குரூப் இஸ் கால்ட் சைக்ளிக் குரூப் புரியுதாமா சைக்ளிக் குரூப்னா சைக்ளிக் குரூப்புக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா குரூப் ஜி ஈக்குவல் டு ஒன் கம்மா மைனஸ் ஒன் கமா ஐ கமா மைனஸ் ஐ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதாவது இந்த குரூப் வந்து ஒரு ஃபோர் நம்பர் குரூப் ஆப்ரேட்டார் வந்து மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா இது ஒரு ஃபோர் நாலே நாலு எலமெண்ட் இருக்கிற ஒரு குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா ஸோ இது ஒரு சைக்கிளிக் குரூப்மா எப்படின்னா இப்போது இதை இந்த ஒன்று இருக்குல்லையா அந்த ஒன்னு நான் பண்ணலான்னா ஐ பவர் ஃபோர் அப்படின்னு எழுதலாம் மைனஸ் ஒன்று ஐ ஸ்கொயர்னு எழுதலாம் ஐஏ ஐ பவர் ஒன்றுன்னு எழுதலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மைனஸ் ஐஏ ஐ க்யூப்னு எழுதலாம் கரெக்டுங்களா ஸோ ஒரே ஒரு எலமெண்ட் ஐயை வச்சு எல்லா எலமெண்ட்டையும் நான் எழுதிட்டேன் ஓகேவா ஸோ இது வந்து நான் சொல்லலாம் சைக்ளிக்னு சொல்லலாம் எது ஜெனரேட்டார் ஐன்றது ஒரு ஜெனரேட்டார் ஓகேங்களா எப்போவுமே ஒரு எலமெண்ட் ஒன் ஒரு ஜெனரேட்டார்னா அவரோட இன்வெர்ஸ் எலமெண்ட்டும் ஜெனரேட்டராக இருக்குமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இப்போது ஐயோட இன்வெர்ஸ் எலமெண்ட் எது இங்கே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ஐமா ஐ இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் ஐ ஸ்கொயரோட மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ ஒன் தட்டிஸ் ஐரென்டி எலமெண்ட் ஸோ ஐயோட இன்னொரு செலமெண்ட் மைனஸ் ஐயா இப்போ பாருங்க இப்படியும் அதெல்லாம் நான் மைனஸ் ஐ பவர் ஃபோர் காமா மைனஸ் ஐ ஒரு ஐன்னு ஒரு ஜெனரேட்டர் ஒரு எலமென்ட் ஏன்ற ஒரு ஜெனரேட்டர் இருக்குன்னா அதோட இன்வெஸ் எலமெண்ட்டும் ஜெனரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ ஐயோட இன்வெஸ் எலமெண்ட் இது மைனஸ் ஐ மைனஸ் ஐயும் ஜெனரேட்டர் தான் பாருங்கள் மைனஸ் ஐ பவர் ஃபோர் வந்து ஒன்று மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும் ஐயை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐயை க்யூப் பண்ணால் ஐ கிடைக்கும் அதே மாதிரி மைனஸ் ஐ பவர் ஒன் மைனஸ் ஐ ஸோ மைனஸ் ஐ ஆல்சோ த ஜெனரேட்டர் ஸோ ஒரு குரூப் ஒரு சிங்கிள் எலமெண்ட்டால ஜெனரேட் பண்ண போதுன்னா அந்த எல அந்த குரூப்பை என்னன்னு சொல்லுவோம்னா சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவாம்மா ஸோ சைக்கிமா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேரம் ஒன் எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் என் இஸ் ஐசோமாஃபிக் டூ தி அடிட்டிவ் குரூப் ஆஃப் ரெசிடியூ கிளாஸஸ் மாடலோ என் ஓகேம்மா இப்போது ஒரு சைக்ளிக் குரூப் இருக்குது ஓகேவா சைக்ளிக் குரூப் ஜி இப்போ எஃப் ஆஃப் சைக்ளிக் குரூப் ஜி ஐசோமாஃபிக் டூ இப்படி எதிகலாமா சைக்ளிக் குரூப் ஜி இஸ் ஐசோமாஃபிக் டூ Addition Modulo N அடிஷன் modulo என் இப்போது ஒரு குரூப்பாக G நோ நோட்டேஷன் கொடுப்போம் அதே மாதிரி அடிஷன் மாடுலோ என்கு குடுப்போம் So G ஸோ ஜியும் அடிஷன் n என்னும் ஐசோமாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஐசோமாஃபிசம்னா நான் ஆல்ரெடி Isomorphism டாபிக் எடுக்கும் போதே மூணு கண்டிஷன் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஒன் டூ ஒன் செகண்ட் கண்டிஷன் இஸ் ஆன் டூ தேர்ட் ஒன் இஸ் homomorphism ஓகேம்மா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் இருக்கு இல்லையா இதை வந்து நான் சொல்லுவோம்னா இன்ஜெக்டிவ் இன்ஜெக்டிவ்னு சொல்லுவோம்மா நெக்ஸ்ட்டு ஆன் டு அப்படின்னா சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ போத்த கண்டிஷன் ஒன் டு ஒன் ஆன் டு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட்னா அதை பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்மா சரிங்களா ஸோ ஒன் டு ஒன் ஆன் டு ஹோமோமாபிசம் இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஜியும் இந்த இசரனும் ஐசோமாஃபிக் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா ஓகேம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியில் என்னென்ன எலமெண்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜீன்றது ஒரு குரூப்மா அதில் என் என் நம்பர் என் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிறதா வச்சுப்போம் ஸோ ஜீன்ற குரூப் எப்படி இருக்கும்னா ஏ ஏ பவர் ஒன் சாரி ஏ பவர் டூ ஏ பவர் த்ரீ எக்ஸட்ரா ஏ பவர் என் மைனஸ் ஒன் இப்படி இருக்கும் ஜி என்ற எலமெண்ட் இருக்கும் ஸோ இசட் என் அப்படின்ற குரூப் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒன் டூ அப் டூ என் மைனஸ் ஒன் அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா இப்போது இப்போ இசட்ன்ற குரூப் எப்படி இருக்கும் சொன்னால் இப்படி சொன்னாலே என் மைனஸ் ஒன்ட்டு இப்போ இசட் ஃபைவ் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க இசட் ஃபைவ் ஆல்ரெடி நம்ம மாடலோ குரூப் பார்த்துருக்கோம் இல்லையா இசட் ஃபைவ்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த அஞ்சு எலமெண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்துருக்கோங்களா இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இசுன்னு சொல்லியிருக்கோம் அப்போது ஒன் டூ அப் டூ என் மைனஸ் ஒன் இத்தனை எலமெண்ட்ஸ் தான் வந்து அது அடிஷன் மாடலோவில் இருக்கும் ஓகேங்களா குரூப் ஜியில் எப்படி ஏ ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் அப்படின்னு இருக்குன்னா ஏன்றது ஜெனரேட்டார்மா ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் ஐன்றது ஜெனரேட்டரா இப்போ என்ன பண்ணுறோம் ஐ பவர் ஒன் ஐ பவர் டூ ஐ பயிர்த்தி ஐ பவர் ஃபோர் இந்த நாலு எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோமா இப்போ ஏன்றது ஜெனரேட்டார் அப்போது குரூப் ஜியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏவால் ஜெனரேட் பண்ணுறதுனால ஸோ ஏ பவர் ஒன் ஏ பவர் டூ ஏ பவர் த்ரீ ஏ பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போது இப்போ பாருங்கள் இப்படி ஒரு குரூப் இப்படி போட்டுக்கலாம் இங்கே ஏன்னா ஏ ஏ பவர் ஒன்றுனா இங்கே எதை மேப் பண்ணும் ஒன்னை மேப் பண்ணும் ஏ பவர் டூன்னா இங்கே டூவை மேப் பண்ணும் இங்கேயே வச்சுக்கோம்மா இங்கே பாருங்கள் இதுக்கே அந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டோம்னு வச்சுக்கோ ஒன் எதை மேப் பண்ணும் ஐயை மேப் பண்ணும் மைனஸ் ஒன் எதை மேப் பண்ணும் ஐ ஸ்கொயராக மேப் பண்ணும் ஓகேங்களா ஐ எதை மேப் பண்ணும் கீதப்பா சொல்லுமா ஒன் எதை மேப் பண்ணும் ஐ பவர் ஃபோரை மைனஸ் ஒன் எது ஐ ஸ்கொயரை மேப் பண்ணும் ஐ வந்து ஐயை தான் மேப் பண்ணும் மைனஸ் ஐ வந்து ஐ கியூபா மேப் பண்ணும் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு எலமெண்ட்டை மேப் பண்ணுதா இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டு மோர் தென் ஒன் எலமெண்ட்டை மேப் பண்ணுதுமான்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ணாதுமா அப்போது இது அது ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இருக்கிற எல்லா எலமெண்ட்கும் ப்ரீ இமேஜில் ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அதை என்ன சொல்லணும்னா ஆன் டூ அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த குரூப்பை நான் வந்து ஒரு டிஃபைன் பண்ணோமா இந்த குரூப்பை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா பை ஆஃப் ஏ பவர் ஆர் ஈக்குவல் டு ஆர் அடிஷன் மாடுலோ என் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறோமா இப்போ ஆஃப் ஏ பவர் ஆர்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஏ பவர் த்ரீ இங்கே ஏ பவர் த்ரீனா இது எதை மேப் பண்ணும் த்ரீயை மேப் பண்ணும் ஓகேங்களா ஏன் இந்த என் போடுறோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா என் எலமெண்ட்ஸ் இங்கே ஃபைவ்னு வச்சுக்கோங்க இந்த ஃபோர் ஃபோரை நான் ஃபோர் மாடுலோ ஃபைவ் அப்படின்னு தான் போடுவேன் ஏன்னா வந்து ஃபோரோட ஃபைவ் ஆட் பண்ணால் நான் வரும் நைன் வரும் அதை ஃபைவால் டிவைட் பண்ணி ரிமைண்டரை நம்ம போடுவோம் எதால் டிவைட் பண்ணுவோம் அது எது எந்த அடிஷன் மாடலோன்றத சொல்கிறதுக்காக தான் அந்த ஃபைவ் போகிறது இந்த என் போகிறது ஓகேவா ஸோ பை ஆஃப் ஏ பவர் ஆர் இல்லைன்னு அது ஆர்மா இப்போ நான் ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன் ஆஃப் ஏ பவர் ஆர் ஏ பவர் எஸ் அப்படின்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா ஸோ பை ஆஃப் இரண்டு மல்டிப்ளை பண்ணால் ஏ பவர் ஆர் ப்ளஸ் எஸ்ன்னு வரும் சரிங்களா இப்போது பாருங்கள் ஆஃப் ஏ பவர் ஆர்னா ஆர்னு எழுதலாமா இப்போ பை ஆஃப் ஏ பவர் ஆர் பிளஸ் எஸ்னால் ஆர் ப்ளஸ் எஸ் மாடலோ என் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போது இது எப்படி எல்லாம் ஆர் மாடலோ என் எஸ் மாடலோ என் ஓகேவா ஸோ ஆர் மாடலோ பை ஆஃப் ஏ பவர் ஆர் ப்ளஸ் இது பை ஆஃப் ஏ பவர் எஸ் ஓகேங்களா ஸோ இது வந்துன்னா அது ஹோமோமாபிசம் கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஹோமோமாபிசம்னா எஃப்ஆஃப் எக்ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு டெல்டா எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதணும் ஸோ அந்த ஃபார்மேட்டில் இது எழுதாச்சா ஸோ இது வந்துண்ணா அது ஹோமோமாபிசம் பாருங்கள் ஒன் டு ஒன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ஆன் டூ ஆகுது அண்டு ஹோமோமாபிசமும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ஸோ இந்த குரூப் ஜீன்றது ஐசோமாஃபிக் டூ மாடுலோ அடிஷன் குரூப் இஸ் அ டென் அப்படின்னு சொல்லிடலாமா எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக் ஓகேங்களா ஸோ ஒரு குரூப்போட ஆர்டர் ப்ரைமாக இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து சைக்ளிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஆர்டர் இப்போது ஒரு குரூப்போட ஆர்டர் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் குரூப் இஸ் கால்ட் ஆர்டர் இப்போது ஒரு குரூப் ஜி எடுத்துக்கலாமா ஜி ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன் ஐ மைனஸ் ஐ இந்த நாலு எலமெண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட ஆர்டர் என்னென்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஃபோர் ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி கொடுனது ஃபோர் ஓகேங்களா ஸோ ஒரு குரூப்பில் இந்த குரூப்பில் எத்தனை எலமெண்ட் இருக்குது நாலு எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கொஷின் என்னன்னா எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் அப்போ அது ஒரு குரூப்பில் ப்ரைம் ஆர்டர் இருந்துச்சுன்னா அந்த குரூப் சைக்கிளிங் ப்ரூவ் பண்ணோம் ப்ரைம் ஆர்டர்னா என்னது முதல்ல ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னா டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டீன் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுமா ஒரு நம்பர் ஒன் அண்ட் இட் ஷெல்ஃப் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பரை ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் அப்போது குரூப் ஜியோட ஆர்டர் என்னவாக இருக்கங்களா டூ த்ரீ ஃபைவ் செவனாக இருந்துச்சுன்னா அது சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ குரூப் ஜியோட ஆர்டர் இதுவாக தான் இருக்கும் அப்போது குரூப் ஜி பிரைம் நம்பரில் லீஸ்ட்டு ப்ரைம் என்னன்னு கேட்டிங்கன்னா டூ அப்போது ஒரு குரூப்போட மினிமம் ஆர்டர் என்னவா இருக்கும்னா டூவாக இருக்குமா ஸோ மினிமம் ஆர்டர் ஆஃப் ஜி ஈஸ் டூ ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி ஈஸ் டூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூன்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து டூ மினிமம் டூவாக இருக்குன்னா அப்போ ரெண்டு எலமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேம்மா ஸோ அதில் ஒரு எலமெண்ட் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் ஸோ இன்னொரு எலமெண்ட் வந்து நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் சொல்லலாம் ஸோ ஜி ஈக்குவல் டூ ரெண்டு எலமெண்ட் இருக்கும் மினிமம் ரெண்டு எலமெண்ட் இருக்கும் ஒரு எலமெண்ட் இ இன்னொரு எலமெண்ட் அது ஏ ஏன் வந்து இங்கே ஒரு எலமெண்ட் ஐடென்டிட்டி இன்னொரு எலமெண்ட் நான் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் இப்போது ஒரு குரூப் சைக்கிளிக் குரூப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாண் ஐடென்டிட்டி எலமெண்ட்டாவது இருக்கணுமா ஏன்னா நான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக தான் எப்போவுமே ஒரு ஜெனரேட்டராக இருக்கும் ஓகேங்களா இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த குரூப்பில் ஐ தான் ஜெனரேட்டர் ஐஇஸ் நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒன்று தான் அங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் எப்போவுமே நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் வந்துனா இருக்கும் ஜெனரேட்டராக இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு குரூப் வெறும் இன்ற எலமன் மட்டும் இருந்தால் கூட அதை குரூப்புன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ சரி இன்ற மட்டும் மட்டும்தான் இருக்குது அது குரூப்புன்னு சொல்லிடன்னு வச்சுக்கோ அப்போது ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஒன் ஆனால் ப்ரைம் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்டர் ஆஃப் ஜி வந்துன்னு டூவாக இருக்கணும் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு எலமெண்ட் இருக்கும் ஒரு எலமெண்ட் வந்துனது ஐடென்டிட்டி இன்னொரு ரெண்டு அப்போது கண்டிப்பாக ஒரு ஜெனரேட்டர் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டுங்களா ஓகேம்மா இப்போது நான் எச்இசிய சப்க்ரூப்னு எடுத்துக்கிறேம்மா லெட் சப் குரூப் हैज जेनरेटेड बाई ये अभिन्नतिकर केवा H C S सब ग्रुप हैज जेनरेटेड बाई ये अभिन्नतिकर मह सरिंगला इपो H C S सब ग्रुप ऑफ जीन्स और नाला इपो बाई लैक्रेंजस तेरम बाई लैक्रेंजस तेरम order of order of h divides order of g order of h divides order of g இதுதான் வந்து Lagrange theorem சரிங்களா இப்போ இந்த h is a subgroup of subgroup as generated by a ன்னு சொன்னோம்லையா அந்த group ஓட order என்னவா இருக்கும் அப்படி சொன்னா இப்போ பாருங்க order of g order of h may be 1 R ஆர்டர் ஆஃப் ஹெச் மேபி பி ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போது ஜீன்றது ஆர்டர் ஆஃப் ஜின்றது ஒரு ப்ரைம் நம்பர் ப்ரைம் நம்பரால் எந்த எது எது டிவைட் ஆகும் ஒன்றும் அண்ட் இட் ஷெல்ஃபும் தான் ஆகும் அப்போது ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து ஒன்னாக இருணும் இல்லை ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து அது பிஆாகணும் ஓகேங்களா ஸோ இங்கே ஆர்டர் ஆஃப் ஹெச் ஒன்னாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா சிங்கிள் எலமெண்ட் கிடையாது அது மோர் தென் டூ எலமெண்ட் இருக்கிற குரூப்பு ஓகேவா ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு பி தான் இருக்கணும் அப்போது ஆர்டர் ஆஃப் ஜீஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச்ன்றது ஆர்டர் ஆஃப் ஜி அதாவது என்னன்னா நம்ம சொல்றோம் சொல்கிறோம் ஓகேங்களா அப்போது ஹெச்ல ஒரு ஜெனரேட்டர் இருக்குன்னா அப்போ ஜி லையும் ஜெனரேட்டர் இருக்கு அப்போ தோர் இஸ் ஏ சைக்லி குரூப் ஓகேவாம்மா